அக்கா அவனை அங்கேயே வெட்டிருக்கணும்டா. அவன் மேல கை வச்சா ஊர் பிரச்சனை ஆயிரும்டா. முதல்ல ஏஞ்சல் தப்பு பண்றது என் சித்தப்பனுக்கு புரிய வைக்கணும். இந்த நேரத்தில் யாருக்கு போன் பண்ணா? ஹலோ, யார் பேசுறது? போன் போட்டது நீங்க. யார் பேசணும் நீங்க தான் சொல்லணும். நீங்க யார் பேசுறது அதை முதல்ல சொல்லுங்க. ஜெயா, போன் போட்டா இன்னாரு பேசுறேன் இன்னாரு வேணும்னு கேட்கணும். இந்த முறை கூட தெரியாதவங்க ஏன்டா போன வச்சுக்கிறீங்க? மறைய பத்தி எங்கிட்ட பேசுறியா? யாருன்னு சொல்லுவேன். அதிகமா பேச அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சு போடுவேன். வயல போன மாடே. ஹலோ ஆல்பர்ட். என்னன்னு, நேத்து ராத்திரி 10 மணிக்கு ஒரு போன் பண்ண, அது என்ன நம்பர்? உன் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு சொல்றியா? நீங்க பண்ண நம்பர் உங்களுக்கே தெரியாதா? சொன்னதே செய்யல. சரிண்ணா, அமைதிப்படுது. எங்கப்பா சக்தி வேலை காணும்? ஏஞ்சல் சக்தி வேலை தர்றாடா. இல்ல மக்கா, சக்தி வேலுக்கு ஒத்தம போட்டிருக்கு. இன்னைக்கு அவன் காலேஜுக்கு வரமாட்டான்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். நிர்மலா, சக்தி வேலை பாத்துட்டு வருவோம்ப்பா. புளியங்குளம் மசடி. அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 9 மணி பஸ் அதுக்குள்ளயுமா போயிருச்சு? பொண்ணுங்களை யாரையும் காணோம்? 8:30 பஸ் கிழக்கால போச்சு, அதுல போயிட்டாங்க தம்பி. கிழக்கு பக்கம் போனாருங்களா? டேய் வண்டிடுறா. இதான் சக்தி வேல் வீடு. கேட்டு திறந்திருக்கு, யாரையுமே காணோம். யாருமா நீங்க? சக்தி வேல் கூட காலேஜ்ல படிக்கிறோம், பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, எங்க இருந்து வரீங்க? வேப்பங்குளம். வேப்பங்குளமா? அடியாத்தி யாராச்சும் பாத்துட போறாங்க, முதல்ல உள்ள வாங்க. பிதாவே, உம்முடைய மகனுக்கு சுகத்தை கொடும். இவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி. சக்தி வேலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலான்னு வந்தேன். நோய் நொடியின்றி காத்து ரட்சிக்க வேண்டுகிறோம். யாருங்க? என்னை விட மாட்டீங்களா? உங்க ஊரு பையன் வெளியே நிக்கிறான், சீக்கிரம் பின்பக்கமா போயிடுங்கம்மா. வாங்கம்மா போலாம். இங்கப்பா, நீ நினைக்கிற மாதிரி உள்ள யாரும் இல்ல. தலைக்கு தண்ணி தூந்ததுக்கு அப்புறம் வந்து பாரு. என்ன மீறி யாரு வர்றான்னு பாக்குறேன். பெரியசாமி ஆத்தாளா கொக்கா, எவனாவது வந்தானா கொச்சி போடுவேன் கொச்சி. எங்க ஊர் சரிக்கு உள்ள இருக்க. பொம்பளை பிள்ளைல பத்தி தப்பா பேசக்கூடாது. புளியங்குளத்துக்கு வந்தா மரியாதையா பேசணும், புரிஞ்சுதா? என்னமா, யார் வந்திருக்கா? கூட படிக்கிறவங்கன்னு சொன்னாங்க. தம்பிய பார்த்ததும் பொசுக்குன்னு மண்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசு கனமாயிடுச்சுங்க. சின்ன பிள்ளை மனசு சுத்தமா இருக்கு, அதனாலதான் ஊரை பத்தி நினைக்காம பழகின பாசத்துக்கு வந்து பாத்துட்டு போகுது. ஆனா பெரியவங்களுக்கு தான் மனசு ஒத்துக்கிட்டாலும் புத்தி ஏத்துக்க மாட்டேங்குது. ஹலோ சக்திவேல், உடம்பு சரியாயிடுச்சா? நீ வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண அம்மா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டு நாள்ல காலேஜுக்கு வந்துருவேல. உடம்பு சரியாயிடுச்சு. சரி, ஜோசப் பாத்துட்டு இருக்கான், நான் அப்புறமா பேசுறேன்.